வணக்கம், என் பெயர் யுவன். நான் பார்ட்லி உயர்நிலைப் பள்ளியில் 1E4 என்ற வகுப்பில் படிக்கிறேன். நான் இப்பொழுது இப்படத்தை பற்றி உரையாடப் போகிறேன். முதலில் இப்படம் ஒரு அடுக்குமாடி கீழ்த்தனத்தில் காட்டுகிறது. இங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள். மலாய், சீன மொழி, தமிழ் மக்கள் என்று நிறைய பேர் இருக்கிறார்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் பலவிதமான சாப்பாடுகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் இக்காலத்தில் எந்த மாதிரி மொழி இனத்தை சேர்ந்தாலும் அவர்களுடைய உணவை மற்ற இனத்து மொழிகளோடு பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். அப்பொழுது நிறைய பேர் இப்படத்தில் சில பேர் பேசுகிறார்கள், சாப்பிடுகிறார்கள், சந்தோஷமாக அவர்களுடைய நேரத்தை கழிக்கிறார்கள். இப்படி இளையர்கள் இருந்தால் எவ்வளவு மேலாக இருக்கும். ஏனென்றால் இப்போ இக்காலத்தில் இளையர்கள் எல்லாம் தங்களுடைய கணினி கை தொலைபேசியில் தங்களுடைய நேரத்தை கழிக்கிறார்கள். இது தவறு. ஏனென்றால் வாழ்க்கை என்றால் விளையாட்டும் இருக்கிறது, பண்பு இருக்கிறது, பணிவன்பு இருக்கிறது. ஆனால் இங்கால இளையர்கள் விளையாடுவதற்கு மட்டும் குறியாக இருக்கிறார்கள். நான் இப்படத்தை பார்த்து வந்தால் நிறைய உணவுகள், பலவிதமான உணவுகள் இப்படத்தில் நிறைய பலவிதமான உணவுகள், தண்ணீர்கள் இருக்கின்றது. இங்கே உள்ள எல்லா பேர்களும் ஒரு தனிப்பட்ட மேசையை பகிர்ந்து கொள்கிறார்கள். அந்த மேசையின் மைப்பகுதியில் செஸ் விளையாட்டு இருக்கிறது. நான் என் எண்ணத்தில் இந்த பேர்கள் அந்த சாப்பிடுறதை விட்டு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த விளையாட்டை சேர்ந்து சந்தோஷமாக விளையாட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இதோடு என் பேச்சை முடித்துக்கொள்கிறேன். வணக்கம் ஆசிரியர்.